السلام عليكم ورحمة الله وبركاته. அதாவது ஒரு சளி பிரச்சனை காரணமாக ஒரு நோய் காரணமாக சஹருடைய நேரத்தில் வந்து நான் டேப்லெட் எடுத்துக்கொள்கிறேன். இது இது ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இஃப்தாருக்கு முன்னால் திருப்பியும் அந்த பிரச்சனை ஏற்பட்டால் நான் இன்ஜெக்ஷன் போடுறது நோன்புக்கு பாதிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. உணவல்லாத முறையில் அதாவது இந்த மாதிரியான மருந்துக்காக அல்லது என்னது தன் நோய் நிவாரணத்திற்காக வாய் வழியாக அல்லாமல் உடலில் ஏற்றப்படுகின்ற ஊசிகள் நோன்பை என்ன செய்யாது, அது முறிக்காது. ஆனா உணவு என்கின்ற அமைப்பில் இந்த செயலை நேத்துவார்கள் இந்த மாதிரியான ஒரு நிலையில அது நடக்குமாக இருந்தால் அது வந்து நோன்பை என்ன செய்து முறிச்சிடும். ஏன்னு சொன்னால் உணவு கொடுக்கக்கூடிய அந்த அதாவது சக்தியை என்ன செய்து அந்த இது கொடுப்பதனால அது வந்து என்னது நோன்பை முறித்து விடும். அப்படி இல்லாம மருந்துக்காக வாய் வழியாக உட்கொள்ளாமல் உடம்புல ஏற்றப்படுகின்ற அந்த மருந்து ரீதியான ஊசிகள் அது போன்ற விஷயங்கள் என்ன செய்யாது, நோன்பை முறிக்காது. அதே போல இந்த இன்ஹலர் பாவிப்பார்கள், அந்த இன்ஹலர் மூலமாக ஒரு ரிஃப்ரெஷன் என்ன செய்யும் அந்த லங்ஸுக்கு ஏற்படும், அந்த இதுவும் என்ன செய்யாது, நோன்பை முறிக்காது. நோன்பு வந்து அது வாய் வழியாக உறிஞ்சப்பட்டாலும் கூட அதுல வந்து ஒரு ஏர் போய் ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் தான் என்ன செய்யல அதுல ஏற்படுகிறது. இந்த அதுல அதாவது இந்த இன்ஹலர்ல பல வகையான விஷயங்கள் இருக்குது. அதுல எதுவுமே என்ன செய்யாது, அதாவது உணவை முறிக்கக்கூடிய நோன்மை முறிக்கக்கூடிய அமைப்புல என்ன செய்யாது, எதிர்க்காது. என்ன யார் அமைப்புல அது உள்ளுக்கு போய் சேர்வதனால அது வந்து என்ன செய்யாது, அதாவது நோன்பை முறிக்காது. அதே போன்றுதான் இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த அம்சங்களும் எனவே இவைகளும் என்ன செய்யாது, நோன்பை முறிக்காது.